திண்டுக்கல் மாவட்டம் செல்லாண்டி அம்மன் கோயில் வடக்கு தெருவை சேர்ந்தவர் தான் முருகன் இவருடைய மனைவியின் பெயர் அபிராமி எங்களுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து இந்த தம்பதிகளுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ இதில் மூத்த குழந்தைக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு மூத்த பெண் குழந்தை வந்து திருமணம் ஆயிடுச்சு அவருடைய கணவரோட பேர் பார்த்தீங்கன்னா பிரவீன் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறமா வந்து கணவரான முருகன் வந்து இறந்துட்டாங்க ஸோ இதனால வந்து வீட்டு செலவுக்காக மனைவியான அபிராமி அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் வந்து துப்புரவு பணியாளராக வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அதே தனியார் கல்லூரியில் வந்து குழிப்பட்டியை சேர்ந்த சதீஷ்குமார் வயது முப்பது என்பவர் வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு லேப் டெக்னீஷியனாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு ஸோ இப்படி ரெண்டு பேருமே ஒரே கம்பெனியில் வேலை ஒரே கல்லூரியில் வேலை செஞ்சதால் விதவையான அபிராமிக்கும் சதீஷ்குமாருக்கும் வந்து நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டு உல்லாசம் இருக்கும் அளவுக்கு வந்து ரெண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்காங்க சதீஷ்குமாருக்கும் ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்குது ஸோ இப்படி அடிக்கடி வந்து சதீஷ்குமாரும் இந்த அபிராமி அப்படிங்கிற நாற்பத்தை பேர்னு வந்து தனிமையில் இருந்து வந்ததை மருமகனான பிரவீன் குமாருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி மாமியார் வந்து இந்த சதீஷ்குமார் அப்படிங்கிற நபரோட வந்து கள்ளக்காதல் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஊர் எல்லாருமே தப்பாக பேச ஆனோடனே பிரவீன் போயிட்டு மாமியாரான அபிராமியை வந்து சத்தம் போட்டிருக்காரு அது மாதிரி சாரி நேராக போயிட்டு அந்த மாமியாரோட கள்ளக்காலான சதீஷ்குமாரை போய் திட்டிருக்காரு இந்த மாதிரி இந்த மாதிரியான த தவறான உறவெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு தன்னுடைய மனைவி மூலமாக வந்து மாமியாரான அபிராமியை வந்து வான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் வந்து மீண்டும் இவங்க மாமியார் அபிராமி வந்து மரகனோட பேச்சை கேட்காம மீண்டும் வந்து சதீஷ் சதீஷ்குமார் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து தனிமையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் நேராக பிரவீன் போயிட்டு அவங்க ரெண்டு பேருமே உல்லாசமாக இருக்கும்போதே பிரவீன் அவங்க வீட்டில் போயிட்டு ரெண்டு பேருமே கையும் கலமாக பிடிச்சி ரெண்டு பேருமே தி அசிங்க சிங்கமாக திட்டி இனிமேல் ரெண்டு பேருமே சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கள்ளக்காரான சதீஷ்குமாரோடைய மொபைல் ஃபோனை வாங்கிட்டு அடித்து அனுப்பி விட்டுருக்காரு இப்படி போயிட்டுருக்க சாலையில் வந்து பிரவீன் குமாருக்கு பார்த்திபன் அப்படிங்கிற ஒரு நண்பன் இருக்கான் ஸோ இந்த நண்பன் என்ன பண்ணா ஏற்கனவே மனைவிக்கு வந்து ஒரு தங்கை இருக்குது ஸோ அதனால் தன்னுடைய மனைவியோட தங்கையை தன்னுடைய நண்பனான பார்த்திபனுக்கே வந்து திருமணம் செஞ்சு வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டு மருமகன் பிரவீன் போய்ட்டு மாமியாரான அபிராமியோட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி என்ன என்னுடைய ஃப்ரெண்டு தான் நல்ல பையன் நல்லவும் உங்கள் மகன் நல்லபடியாக பார்த்துப்பான் அதனால என் நண்பனுக்கே வந்து உங்கள் பொண்ணு ரெண்டாவது பொண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரவீன் போய் வந்து மாமியாரண அபிராம்கிட்ட கேட்கும் போது மாமியாரான அபிராமி வந்து அதுக்கு ஒத்துக்கலை இதுக்கு பின்னணியில் வந்து சதீஷ்குமார் ஏதாவது ஒரு ஏதாவது திரிலாளர்களை வேலை பார்க்குறாங்கன்னா ஒருவேளை சதீஷ்குமார் வந்து இந்த அவங்களோட ரெண்டாவது பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஏதாவது ஐடியாவில் இருக்காங்களா என்னென்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பனுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து கொடுக்காம போகிறதுக்கு இந்த சதீஷ்குமார் தான் காரணமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ்குமார் வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே திட்டம் போடுறாங்க சோ அப்படி திட்டம் போடும்போது தான் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா இது பிரவீன் வந்து கள்ளக்காதனான சதீஷ்குமாருக்கு ஃபோன் பண்ணி அன்னைக்கு நான் இருந்து வாங்கின மொபைல் ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நைட்டு வந்து ஃபோன் பண்ணி அழைக்கிறாரு சரி வந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சதீஷ்குமார் நைட்டு வராங்க நைட்டு வரும்போது பிரவீன் அதுக்கப்புறம் நண்பரான பார்த்திபன் அதுக்கப்புறம் இன்னொரு நண்பனன் தனசீலன் மூன்று பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த மொபைல் ஃபோனை வர சதீஷ்குமாரை நீங்கள் நைட்டே வந்து போட்டு தள்ளியணும் அப்படிங்கிற ஒரு ப்ளான்லேயும் இருக்காங்க ஸோ இப்படி சதீஷ்குமார் வந்து மொபைல் ஃபோனை வாங்க வரும்போது அவர்கிட்ட மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி அடிப்பீங்களா சரக்கு அடிக்க போகிறோம் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் அவர் சதீஷும் சரி வர அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் இவங்க பரோட்டா எல்லாம் வாங்கிட்டு அங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பள்ளம்பட்டி குளம் அருகே போயிட்டு மூணு பேருமே வந்து இந்த மாதிரி எல்லாருமே சரக்கு அடிச்சிருக்காங்க நாலு பேருமே ஸோ அப்படி சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது கிட்ட திரும்பவும் வந்து பிரவீனும் பார்த்திபனும் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி என் என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து அவங்களுடைய தங்கச்சியை வந்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போக கொடுக்க கேட்டிருக்கேன் தங்க கேட்டிருக்கேன் அதெல்லாம் நாங்கள் நீங்கள் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி எங்கள் மாமியார் உங்களோட இருக்கக்கூடிய அந்த அந்த தொடர்பை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி மருமகனான பார்த்திபனும் அவருடைய நண்பரான சாரி பிரவீனும் அவருடைய நண்பரான பார்த்திபனும் பேசியிருக்காங்க அதுக்கு சதீஷ்குமார் முடியவே முடியாது நான் அவர் எப்பவுமே தொடர்பு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக பேசியிருக்காரு போதையில் இருந்ததால் இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ண வச்ச மாதிரி அவங்க இந்த இடத்துல கூட்டிகிட்டு வணுன்னு சொல்லி அங்கங்கே வந்து அறிவால் கத்தி எல்லாமே ஒழிச்சு வச்சிருந்தாங்க இவன் அப்பவும் முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து அவங்க ரெண்டு பேருமே மூணு பேருமே சேர்ந்து வந்து சதீஷ்குமாரை கண்ட தண்டமா வெட்டி அந்த அப்படியே குளத்தில் இதுக்கி வீசிட்டு போயிட்டே இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி முகம் சிதைந்த நிலத்துல ஒரு பணம் கிடக்குது என்ன ஆயாது விசாரிக்கும் தான் ஏன் இந்த கொலை நடந்துச்சு அப்படிங்கிற சம்பவம்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க